கர்ம விமோச்சனம். ஒன்று, கர்மம் என்பதற்கு செயல் என்று அர்த்தம் இல்லை, அது ஒரு வஸ்துவாகும். இரண்டு, அந்த வஸ்து ஜீவசக்தியாயிருக்கின்ற வாயுவேயாகும். மூன்று, அவ்வாயுவினால் கட்டப்பட்டது இவ்வுலகம், ஆதலால் கர்மபந்தமே உலகம் என்று சொல்வது. அக்கர்மமாயிருக்கின்ற வாயு பஞ்சேந்திரியங்கள் வழியாக வெளியில் வியாபித்து பலவித எண்ணங்கள் சூழ்கின்ற போது பந்தம் ஆயிற்று. எண்ணங்களான சிந்தனைகளை அகட்டி லைக்கஸ் கர்மமான வாயுவை நம்முள்ளே செய்தால் மோட்சமாகின்றது. கர்மமாயிருக்கின்ற வாயுவினால் செயலாற்ற வேண்டும், அதனால்தான் கர்மம் செய்தால் மோட்சம் சித்திக்கும் என்று சொல்லப்படுகிறது. நான்கு, எட்டுக்காலி என்ற சிலந்திப்பூச்சி தன்னிலுள்ள சக்தியாயிருக்கின்ற பசையினால் நூல் உண்டாக்கி வலைகட்டி அவ்வலையில் வசித்து அவ்வலையில் வந்துவிழும் பூச்சிகளை பிடித்து தின்று ஜீவிக்கிறது. அப்பூச்சிகளை பிடிக்க முயற்சி செய்யும்போது வலையில் சில பாகம் அறுந்து போகின்றது, அப்போது மீதி பாகத்தை அழிக்கவும் பழையபடி கட்டவும் செய்கிறது. இவ்விதமாக அழிக்கவும் கட்டவும் செய்து கடைசியில் தன் உற்பத்தி ஸ்தானத்திலிருந்து அதன் நூல் முடிவடைந்து அற்று மாண்டு போகிறது. அவ்விதமே நமக்குள்ளிருக்கும் கர்மமாயிருக்கின்ற வாயுவே நூல். அந்நூலை வெளியே விட்டு உலகத்தை உண்டாக்கி அவ்வுலகில் மோகத்தால் மதிமயங்கி தன்னைத்தான் அறியாமல் ராகத்துவேஷம் முதலான துரபிமானத்துடன் அன்வசித்து நாம் கட்டிய உலகத்தை நாமே அழிக்கவும் கட்டவும் செய்து கடைசியில் ஜீவசக்தியாய் கர்மமாய் வாயுவாயிருக்கின்ற நூல் அதன் உற்பத்தி ஸ்தானமான புருவமத்தியின் கீழ், அதாவது மூக்கின் மேல்பாகமாகிய இடத்திலிருந்து அற்று நாம் செத்துப்போகிறோம். ஐந்து, அந்த சக்தியாய் பசையாயிருக்கின்ற நூலினை வெளியே விடாமல் இருந்தால் செத்துப்போவதில்லை. ஆறு, உலகம் என்ற விஷயத்தை கட்டியிருக்கின்ற கர்மமாய் அதாவது வாயுவாயிருக்கின்ற சக்தியை அக்கட்டிலிருந்து அகட்டி தன்னில் சதா நடத்தி அதன் உற்பத்தி ஸ்தானமான ஆகாயத்தில் பிரம்மரந்திரத்தில் சேர்த்து லயிக்கச் செய்வதுதான் மோட்சம், அதுவே கர்மயோகம்.